பண பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த பெட்டியை வாங்க நினைக்கும் அன்பர்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் செய்து ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா உள்ளங்கையில பேர் எழுதி நினைத்தவரை வசியம் செய்வது எப்படி அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவின் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். உள்ளங்கைகள்ல பெயர் மட்டும் எழுதி நினைத்தவர்களை வசியம் செய்வது எப்படி அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த முறை அப்படி என்ன சொன்னா, யாராவது உங்க மீது கோபமாக இருந்தாலோ கோபத்துல பேசாம இருந்தாலும் அவர்களை நம் வழிக்கு கொண்டு வருவது எப்படி? எடுத்துக்காட்டிற்காக உங்களுடைய மனைவி கோபத்துல இருப்பாங்க, பணிபுரியக்கூடிய இடத்துல அது போல கோபத்துல இருக்கலாம். அப்போது அவர்கள் தன்னுடைய வசப்படுத்த வேணும், அதற்கு இந்த தந்திரத்தை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். ஈஸியா உங்களுக்கு அவங்க வசமாவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சிகப்பு நிற பேனா ஒண்ணு, இரண்டு இலக்காய், இவ்வளவு மட்டும்தான். இந்த பொருட்களை கொண்டு நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். ஏதாவது ஒரு சனிக்கிழமை இரவு 12 to 1 இந்த சமயத்துல தான் நீங்க இந்த தாந்திரிகத்தை செய்ய வேணும். ஏன் அந்த 12 to 1 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சமயத்துல நம்ம செய்யும் போது எல்லாருமே ஆழ்ந்து உறங்கக்கூடிய சமயம் இது. அது போல நம்மளுடைய வேலைகள் அமைதியான சூழல்ல நடந்தா மட்டும்தான் நம்முடைய எண்ணங்கள் ஒன்று குவித்து அந்த காரியங்கள் சக்சஸ் ஆக முடியும். அதற்காக தான் இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். அதுவும் சனிக்கிழமை எல்லாருடைய மனமும் ஒன்று சேர்ந்திருக்கும். ஒரு சில வேலைகள் எல்லாம் சனிக்கிழமை தான் செய்வாங்க. சனிக்கிழமை ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவர்கள் நம்மளுடைய வழிக்கு கொண்டு வரலாம். இரவு 12 அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு தேவதைகள் மூலமாகவோ ஏதாவது ஒரு வழியில அந்த மனதிற்குள் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுத்தி நம்மளுடைய வசம் வரவழைக்க முடியும். இந்த சனிக்கிழமை இரவு 12 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இடது கை உள்ளங்கையில யார வசம் செய்ய வேணுமோ அவர்களுடைய பெயரை வலது கைய வைத்து எழுதணும். இடது கை உள்ளங்கையில யாரை வசம் செய்ய வேண்டுமோ அவருடைய பெயரை அந்த சிகப்பு நிற பேனாவால எழுத வேணும். அடுத்து வேற யாரை வச்சும் நீங்க எழுதிவிடக் கூடாது, நீங்கள் தான் எழுத வேணும். அதற்கு பிறகு பெயர் எழுதப்பட்ட இடத்துல 2 வைக்க வேணும். அதுல 2 உள்ள வச்சுட்டு நல்லா இறுக்கமாக மூடிக்கொள்ளணும், ரொம்ப டைட்டா மூடிக்கொள்ளணும். உங்கள் உள்ள காற்றே போக முடியாத அளவுக்கு கையை இறுக்கமாக மூடிக்கொள்ளணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை மட்டும் நீங்க சுமார் 551 சொல்ல வேணும். அந்த மந்திரம் என்னன்றத நம்ம பார்ப்போம். ஓம் நமோ வாசுதேவாய நம இன்னார் வசிய வசிய குரு குரு சுவாகா. இந்த மந்திரத்தை இடது கையில இறுக்கமாக மூடிக்கொண்டு நீங்கள் வலது கையில தான் இந்த மந்திரத்தை எண்ணிக்கொண்டு உங்களுடைய விரல்களை விட்டு கொண்டு நீங்க எண்ணணும். 10 எண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பூ ஒண்ணு எடுத்து போட்டுருங்க, அடுத்து ஒரு 10 முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பூ ஒண்ணு எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி 55 பூக்களை எடுத்து வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்குலேஷனுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்துக் கொள்ளணும். ஜபமணி மாலைகளை வைத்துக் கொண்டு இந்த மந்திரத்தை நீங்க எண்ணி பண்ணக்கூடாது, வெறும் பூக்களை மட்டும்தான் வச்சு பண்ணணும். இது நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது உள்ளங்கை அழுத்தமாக மூடியிருப்பீங்க. எவ்வளவு நேரத்திற்கு உங்களுக்கு எப்படினாலும் அந்த இடது கையில வியர்வை பொங்கி இருக்கும். இந்த எழுத்துக்கள் எல்லாமே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். சிகப்பு பேனாவால எழுதிய எழுத்துக்கள் அழிந்து போன மை அந்த ஏலக்காவில படிந்திருக்கும். அந்த ஏலக்காயை நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னா, யாரை நமக்கு வசியப்படுத்த வேணுமோ அவர்களை கொஞ்சம் நெருங்கியவர்களாக இருந்தா மட்டும்தான் இது உங்களுக்கு சாத்தியமா இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை, கருத்து வேறுபாடு, ஒருவருக்கு ஒருவர் உடன்பாடு இல்லாம இருக்கிறாங்க, அப்பொழுது அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பாலில் கலந்து கொடுப்பது, சர்க்கரையில கலந்து கொடுப்பது, ஏலக்காய் பாலில் கலந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்ல இனிப்புகள்ல கலந்து கொடுக்கலாம், இல்லைன்னா பாலில் கலந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க மனம் மாறி நம்மளுடைய பக்கம் வருவாங்க. இது ஒரு சிறப்பான முறை, ரொம்பவே ஈஸியான முறையும் கூட. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் எதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது பண்ற வீடியோ கால நம்மளுடைய சேனல் வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.